மன்னா சங்கீதம் 69:33 சங்கீதம் 69:33 கர்த்தர் எளியவர்களின் விண்ணப்பத்தை கேட்கிறார் கட்டுண்ட தம்முடையவர்களை அவர் புறக்கணியார். நமக்கு எவ்வளோ ஒரு நம்பிக்கையை கொடுக்கிற ஒரு வசனமாக இருக்கிறது பாருங்கள். எளியவர்களின் விண்ணப்பத்தை கேட்கிறாராம், கட்டுண்டிருக்கிற தம்முடையவர்களை புறக்கணிக்க மாட்டாராம். அப்படி என்றால் எளியவர்களுக்கும் திக்கற்றவர்களுக்கும் அவர் இரக்கம் செய்கிற தேவனாயிருக்கிறார். தம்மிடத்தில் வருகிறவர்களை புறம்பே அவர் தள்ளுவதில்லை, கட்டுண்ட ஜனங்களை அவர் புறக்கணிப்பதும் இல்லை. அநேக நேரங்களிலே நமக்குள்ளாக வருகிற கேள்வி என்னவென்றால், என்னுடைய விண்ணப்பம் கேட்கப்படுகிறதா, என்னுடைய ஜெபங்களை அவர் கேட்கிறாரா? அதற்குரிய பதில்தான் இந்த வார்த்தை, எளியவர்களின் விண்ணப்பத்தை கேட்கிறார். அநேக நேரம் எளியவர்களுடைய கூப்பிடுதலை ஒருவரும் மனிதர்கள் மதிப்பதில்லை. ஆனால் தேவனாய கர்த்தரோ எப்பொழுதுமே எளியவர்களின் கூப்பிடுதலுக்கு மதிப்பு கொடுத்து பதில் கொடுக்கிறவர். தாவீது அதனை தன்னுடைய வாழ்க்கையில் அனுபவித்திருந்தார். சிறுமைப்பட்ட நிலைமையிலே தாவீது கடந்து சென்ற போதெல்லாம் அவருக்கு ஒரே நம்பிக்கை, தேவனாகிய கர்த்தர். ஆகவே தான் தேவனாய கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார். அவர் எப்பொழுதெல்லாம் தேவனாய கர்த்தரை நோக்கி கூப்பிட்டாரோ அப்பொழுதெல்லாம் கர்த்தர் அதனை புறக்கணிக்காமல், அவருடைய விண்ணப்பத்தை புறக்கணிக்கவில்லை, தாவீதையும் புறக்கணிக்கவில்லை, அவருக்கு பதில் கொடுத்தார். அதனால் தான் தாவீது சொல்கிறார், எளியவர்களின் விண்ணப்பத்தை கேட்கிறார், கட்டுண்ட ஜனங்களை அவர் புறக்கணிக்க மாட்டார். உங்களுடைய நிலைமையினை அறிந்திருக்கிறார், உங்களை அவர் புறக்கணிப்பதில்லை, உங்கள் ஜபத்தை தள்ளுவதும் இல்லை, உங்கள் ஜபத்தை கேட்கிறார், பதில் கொடுப்பார். ஜெபிப்போமா. தகப்பனே, எங்களுக்கு நம்பிக்கையை கொடுக்குற இந்த வசனத்துக்காக நன்றி. எங்கள் ஜபத்தை கேட்கிறவர், கட்டுண்ட உங்களுடைய ஜனத்தை புறக்கணியாதவர் அப்பா. கட்டுண்டவர்களை கட்டவிழ்கிறார்னு வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. ஜபத்துக்கு பதில் கொடுக்குறவரே எமக்கு நன்றி. இன்னைக்கு யாரெல்லாம் சோர்ந்து போயிருக்கிறாங்களோ அவங்கள உற்சாகப்படுத்துங்க. அவங்க ஜபம் கேட்கப்படுகிறது என்பதை நிச்சயித்து சொல்லுங்கப்பா. ஜபங்களுக்கு பதில் கொடுக்கிறவரே எமக்கு நன்றி. சீக்கிரமாய் அவங்க காத்திருக்கிற காரியத்தில் ஜபத்துக்கு பதில் வரட்டும். கர்த்தர் அற்புதங்களை செய்யும், பெரிய காரியங்களை செய்வீராக. இயேசு மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார், ஆமென்.